எதிரும் புதிரும் துறைகிறது. பாகிஸ்தான் தனிமைப்படுகிறதா? இரு நாட்டுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை தடைப்பட்டதில் உலக நாடுகள் ஏன் ஏமாற்றம் அடைய வேண்டும்? இதில் உண்மையில் யார் அதிக அளவுக்கான உறுதியை இனி வருகின்ற நாட்களில் காட்ட முடியும்? பேச்சுவார்த்தை இருதரப்பில் நடக்க வேண்டும். இதைப்படி தொடர்ந்து பேசுவோம். அம்மையார் பேசுறாங்க, ரெண்டு மூணு விஷயத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு ஏதோ அமெரிக்கா சொல்ல காங்கிரஸ் கேட்குது. எப்பவுமே ரஷ்யாவுடைய தொடர்பில் தான், நான் அலைன் மூமெண்ட்ல தான் காங்கிரஸ் நீண்ட காலமாக இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக அமெரிக்கா ஹீரோவானது வந்து காங்கிரஸ் இல்லை, மோடி தான். இந்த ரெண்டு நாளாக வந்து இதை பேச வச்சதும், மோடியை வந்து உஃபா நகரில் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ண வச்சதும் அமெரிக்கா தான். அதே மாதிரி இன்னைக்கு நேற்று கூட கேட்டாங்க, ஏன் பேசலைன்னு கேட்டாங்க, ஏன் நிறுத்துனீங்கன்னு கேட்டாங்க. இவெல்லாம் கேட்கக்கூடியது அமெரிக்கா தான். அமெரிக்காவுக்கு வேண்டிய ஒரு மோடிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிருக்கு. அதனால அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப அவங்க தெரியாம சொல்லிட்டாங்களா, அந்த விஷயம் தெரிஞ்சு சொன்னாங்களே நண்பா. கடந்தாட்சியும் அமெரிக்காக்கு வேண்டியதான் இதெல்லாம் இருந்தாலும் சரிசமமா இருந்தோம். நீ எல்லாம் இப்போ அணுவுலையா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே தான் அமெரிக்காவில் வாங்கலை, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு எதிர ஹைதராபாத்தில் அந்த மன்னர் ரிஜாம் வந்து எனக்கு வந்து படையை கொடுங்க, இலங்கையிலேருந்து எங்களை படையை தாக்க வருது, வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லலை. இந்த உண்மை ரொம்ப பேருக்கு புரியல. ஹைதராபாத் இந்தியாவுக்குள்ள இருந்த ஊர், அதுக்கு பின்னால ஒரு 10 வருஷம் கழிச்சு கோவாவும் சின்ன பாண்டிச்சேரிலாம் கூட வந்துச்சு. இதெல்லாம் நமக்குள்ள இருந்தது. ஆனால் காஷ்மீர் என்பது அப்படி அல்ல. அது ஏன் மவுண்ட் பேட்டன் நம்ம ஆட்சி வந்த பின்னாலே இங்கே தான் சில மாசம் இருந்தார். ஏன்னா ஒழுங்கா பாகிஸ்தான் பிரிவினை நடக்குதா, காஷ்மீருக்கு சரியான உரிமை கிடைக்குதாங்கிறதுக்கு அணிங்க உட்கார்ந்தார், ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி நீங்க வந்து ஒழுங்கா இந்தியாவுக்கு வந்தால் வாங்க, பாகிஸ்தானுக்கு போகிறதுனா போங்க, இல்லையே நீங்கள் தனியாக இருந்தால் இருங்க, எங்கள் என்ன தகவல் உங்கள் தகவல் கேட்குறதுக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஏன் ஹைதராபாத்துக்கு கொடுக்காத 370 போய் நம்ம காஷ்மீருக்கு கொடுத்தோம், பாண்டிச்சேரிக்கும் கோவாவுக்கு கொடுக்காத நம்ம ஏன் கொடுத்தோம்? அதனால் அது வரலாறு வேறு, இது வரலாறு வேறு என்பது முதல். ஏன்னா இந்தியா என்பது 1947 பிறகு இப்போ இருக்கக்கூடிய இந்தியா என்பது வேறு. அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில், முகலாயனுடைய கடைசி ஆட்சி காலத்தில் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து பர்மா, நேபாளம், சிக்கிம், காஷ்மீர் உள்ளிட்ட எல்லாம் ஒரு அகண்ட இந்தியாவாக இருந்தது. அதுக்கு முன்னால இந்தியா என்பது எப்படி இருந்துச்சு? கலிங்கம், மகதம், பாண்டிய நாடு, கோசலை, அயோத்தி, மிதிலை, இப்படி தான் இருந்துச்சு, இதுதான் இந்தியா. ஆனால் முகலாயர் ஆட்சிக்கு பின்னால ஒரு அகண்ட இந்தியா உருவாச்சு. அந்த அகண்ட இந்தியா வெள்ளக்காரர்கள் வந்த பிறகு முதல்ல பர்மாவை அனுப்பிச்சு விட்டான், ஆப்கானிஸ்தானத்தை தனியாக அனுப்பிச்சு விட்டான். அங்கேயுமே ஆட்சி நடந்துச்சு, யாராச்சு வெள்ளையர்களாச்சு, அப்படியே நேபாளம் இப்படி ஒவ்வொன்றா போச்சு. கடைசியா பிரிவினை நேரத்தில் தான் காஷ்மீர், பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான்லாம் போச்சு. இந்த உண்மை ஏன் நான் சொல்லணும்னு சொன்னா, பிரச்சனை வந்து அந்த ஹுரியத் என்பது ஏன் அங்கே இருக்காங்க. அன்னைக்கு நாம கொடுத்த வாக்குறுதி, ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், உங்க எல்லாருக்கும் நாங்கள் ஒரு ரெஃபரண்டம், உங்களுக்காக ஒரு தேர்தல் நீங்களே நடத்திங்க, உங்க மக்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கீங்களா அல்லது நீங்க பாகிஸ்தானுக்கு போறீங்களா, சுயநிர்ணயமா இருக்கான்னு கேட்கறேன். அந்த ரெஃபரண்டத்தை இன்னைக்கு வரை நம்ம நடத்தல. அதனாலதான் இதுல ஐநா நம்முடைய தொடர்போடு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல நாம ரொம்ப சமாளிச்சு வெளிநாடு வரக்கூடாது, அமெரிக்காலாம் இந்த பேச்சுவார்த்தையில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டப்பனா நின்றது காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்தில். அது இன்னைக்கு வரையும் அது வரல. வெளியில இருந்து இன்னைக்கு மோடி கொஞ்சம் வீக்கா இருக்கிறனால அமெரிக்கா உள்ள வரலாம்னு பாக்குது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள் பாருங்க, 1.5 வருஷமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தல. நல்ல சூழ்நிலை இருக்கும் போது நடத்தல, சூழ்நிலை சரியில்லாதப்பவும் நடத்துறதுக்கான ஒரு புத்திசாலித்தனமும் இல்ல. இந்த ரெண்டும் இல்லாததுனாலதான் எதுல உறுதியா இருக்காங்க, வானு கூப்பிடுறது எப்படின்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 3 நாளைக்கு முன்னால என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? காஷ்மீர்ல இந்த ஹுரியத்துக்காரங்களை புடின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது, உடனே பிடிக்கிறாங்க. 2 அவர் கழிச்சு இவங்களுடைய கூட்டணி கட்சியான முஃப்தி முகமது சையுடைய மகன் மெஹபூபா முஃப்தி சொல்லி 2 அவர்ல விடுறாங்க. உன்னை யாரு பிடிக்க சொன்னா, ஏன் பிடிச்சவங்க எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவார்கள் என்பதை காட்டுவதற்காக அதான் சொல்றேன். உன்னை பிடிக்கவும், நீ பிடிச்சதும் தப்பு, பிடிச்சதும் தப்பு, பிடிக்க என்ன தெரியுமா, நீ பிடிச்சதும் தப்பு, பிடிச்சா ஸ்ட்ராங்கா பிடிக்கணும், உனக்கு பிடிக்க தெரியாது. ஏன்னா உனக்கு காஷ்மீர்ல ஆட்சி மோகத்துல நீ இருக்கிறதுனால பிடிபி சொல்றதையும் கேட்கணும். இந்த ஹுரியத் யாரு? இன்னைக்கு பிடிபியை கொண்டு வந்தவங்க. இப்படிப்பட்ட நிலை இன்னைக்கு அந்த மக்கள் எந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டாங்கன்னா,
பிஜேபி ஆட்சி வந்தாலும் பரவாயில்லைன்னு ஜம்முவில் ஜெயிச்ச அவங்கள பிடிபி இருக்கக்கூடிய காஷ்மீர் ஹுரியத்தை சார்ந்த அந்த பிடிபி கட்சியும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்திய மயமாக மக்கள் மாறிக்கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் அவங்களையும் லேசா மதிக்கணும் இல்லையா மிதிக்கணும், ரெண்டுமே செய்யாம மதிக்கவும் மாட்டேன் மிதிக்கவும் மாட்டேன் ஆனா பிதுக்கிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா இது என்ன அரசாங்கம்? ஆக மோடி அரசாங்கம் அல்லது பாரதிய ஜனதா அரசாங்கம் எல்லா கொள்கையிலும் தோற்றாலும் இந்த வெளிவார கொள்கையில தோற்காது நான் நினைச்சேன், பாதுகாப்பு கொள்கையில தோற்காது நினைச்சேன், இதுலையும் தோற்றுவிட்டது. ஆனால் பேச்சுவார்த்தை நிறுத்துவதற்கான சூழலை பாகிஸ்தான் உருவாக்கியதன் மூலம் இந்தியா உறுதியாக இருக்கிறது என்பதை உலகுக்கு காட்டியிருக்கிறது. இல்லை, நான் கேட்கிறேன், இந்த அஜெண்டா போடும் போதே நீ உரியத்தோட பேசக்கூடாது அல்லது நாங்களாவது பேசணும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கணும், அதையெல்லாம் செய்யல. உங்க நீ ஏற்கனவே ஒரு தடவை குட்டுப்பட்டாச்சு, அனுபவம் வந்துருச்சு, அனுபவம் வந்து கூட ரெண்டாவது அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? கடந்த முறை கடந்த ஆண்டு வந்தாங்க, அவர் சொன்ன மாதிரி செயலாளர்கள் மத்தியில் நடந்த இதுவும் நின்று போச்சு, ஆலோசகர்கள் மத்தியில் நடக்கிறது நின்று போச்சு. ஏன் நின்றுச்சு? அந்த புத்தி உடைய ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிழவி கடந்த முறை ஏன் பழம் வந்து வீணா போச்சு, அதுக்கு இந்த வருஷம் அந்த பழத்தை சரியா வச்சுக்கிறது என்ன செய்யும் சொல்லி பழ விற்கிற கிழவிக்கும் கீரை விற்கிற கிழவிக்கும் தெரியுது கூட திரு மோடி அவர்கள் சார்ந்த பிஜேபிக்கு தெரியலன்னு சொல்றோம். காங்கிரஸ் ஆட்சியில ஊடுருவலும் பயங்கரவாதம் தலைகாட்டவில்லையோ அப்பொழுது பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்திருக்கிறது. இன்னைக்கு அன்று பயங்கரவாதம் இல்லாத நிலையில பேச்சுவார்த்தை நடத்தல, இன்னைக்கு ஊடுருவல் நடத்தும் போது நீ பேச்சுவார்த்தைக்கு சம்மதிச்சிருக்க கூடாது, இதுதான் எங்களுடையது. அதனால ஒரு வெளிவகார கொள்கையில ஒரு சரியான தலைமைத்துவம் பாரதிய ஜனதாவில் இல்ல. இன்னைக்கு காஷ்மீர் விஷயத்தை இல்லாம பாகிஸ்தான் ஒரு காலம் பேச வராது. அதனால மேற்கே கிழக்கே உரிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் இந்த பேச்சுவார்த்தை மோடி ஆட்சியில நடக்காது, ஏன்னா அதற்குள்ள தகுதி திறமை இவர்கிட்ட இல்லை. திரு கல்கி பிரேம், இந்தியா உறுதி காட்டுகிறது, நிச்சயமாக பாகிஸ்தான் ஏதோ ஒரு சமயத்தில் இந்தியாவுடைய உறுதிக்கு தன்னை சமர்ப்பித்துக் கொள்ள சரணடைய வேண்டிய அவசியத்தில் இருந்துவிடும். அதாவது இந்த ஹுரியத் விஷயங்கள் இல்லாம இந்த காஷ்மீர் விஷயங்கள் இல்லாம பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு சம்மதிச்சிடும், நம்ம உறுதியை காப்பிச்சா அப்படின்னு சொல்றீங்க. இந்தியாவோட உறுதியை பார்த்தா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு அவங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இதை விட கஷ்டமான காலத்துல கூட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 1971 வார் நடந்து முடிஞ்சு 6.5 மாதம் மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடந்தது. பட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்க ரெண்டு கண்ட்ரி தான் பேசுகிறோம், இதில் மூணாவது பார்ட்டிக்கு இடமே கிடையாதுன்னு சிம்லா ஒப்பந்தத்தில் ரொம்ப தெளிவாக ரெண்டு கண்ட்ரியும் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பைலட்ரல் டாக்ஸ்ன்றது இந்தியாவுக்கு சின்ன குறுக்கீடு. அதுக்கு என்ன காரணம்? இந்திரா காந்தியுடைய திறமை, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வா பேசவா, நீ உன்னால என்ன பேச முடியுங்கிற அந்த திறமை, அந்த ஆளுமை இன்னைக்கு இல்லைங்கிறத நான் சொல்றேன். சொல்லுங்க, இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும், இந்த எந்த இஷ்யூவா இருந்தாலும் மூணாவது பார்ட்டிக்கு அங்கே இடம் இல்லை. சோ இந்த பிரிவினைவாதிகள் எந்த கட்டத்தில் மூணாவது தேர்ட் பார்ட்டியும் சொல்றாங்க, தேர்ட் பார்ட்டிக்கு இடம் இல்லைன்னா தேர்ட் பார்ட்டின்றது இந்த பிரிவினைவாதிகள் தான், வேற யாருமே கிடையாது. இப்போ சுஷ்மா சுவராஜ் கூட ரெண்டு நாள் முறை என்ன சொல்றாங்க, சிம்லா பேக் படி நீங்க நடந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வர முடியாது இப்போ அதுக்கு. சோ இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வந்து பொலிட்டிக்கலா பார்க்கணும் பிரச்சனையை. நீங்க வந்து வாஜ்பாய் ஒரு தடவை சொன்னாரு, காங்கிரஸை பார்த்து சொன்னாரு, நீங்க பிடிபியோட சேராதீங்க, அவங்க வந்து தீவிரவாதிகளை என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னாரு வாஜ்பாய் சொன்னது. இன்னைக்கு வந்து நிலவே மாறி போச்சு, பிடிபி வந்து பிஜேபியோட சேர்ந்துருக்கு. பிஜேபியும் பிடிபியும் என்னன்னா அது எலியும் புனையுமான ஒரு ரிலேஷன்ஷிப். அது எலியும் புனையும் தான், அது யார் எலி யார் பூனது காலம் தான் நிரூபிக்கும். அது என்ன, அங்க வந்து தீவிரவாத செயல்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், காலில் கட்டிக்கிட்ட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா காரணம் நினைக்கிறீங்க. ஆனா அங்க வந்து பிரிவினைவாதிகள் ஆதரவு தான் அந்த பிடிபியோட எம்எல்ஏஸ் தான் எலக்ட் ஆயிருக்காங்க பெரும்பாலும். ஸோ என்னாச்சு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் கொடியை கூட காட்டுறாங்க, எல்லா கொடியும் பாகிஸ்தான் கொடியும் போய் எல்லா கொடியும் காட்டுறான். அவங்க மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது, அப்படி கொடி காட்டுறவங்க மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பிஜேபி, அதை வேடிக்கை பாக்குறாங்க, கவர்மெண்ட்ல இருக்காங்க வேடிக்கை பாக்குறாங்க. பிஜேபிக்கு சங்கடமான நிலைமை இப்போ. இந்த மாதிரியான ஒரு அரசியல் முடிவு பிஜேபி இப்ப எடுத்துக்கிறது வந்து காஷ்மீர் விஷயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவான விஷயம் இது. ஏன்னா ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்க முடியாத லெவல்ல அவங்க இருக்காங்க. ஒண்ணு அவங்க கவர்மெண்ட் தியாகம் பண்ணிட்டு ஒரு தெளிவா இருக்கணும் அவங்க. சோ அந்த விஷயத்துல அவங்க எப்போ எடுக்க போறாங்க? காஷ்மீரில் பிஜேபி ஆட்சியில் அங்கம் வகிப்பது என்பது இது போன்ற பேச்சுவார்த்தைக்கு தடையா இருக்கா? கண்டிப்பா, ஏன்னா அங்க பிரிவினைவாத செயல்கள் வந்து வந்துட்டே இருக்க, தொடர்ந்து வந்துட்டே இருக்க, வந்துட்டே இருக்க. நீங்க பிடிபி வச்சுட்டு எத்தனை நாள் பிடிபி வந்து ஒரு தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கும்போது நீங்க எத்தனை பேச்சுவார்த்தை நடத்த முடியுங்க? சரி,
டாக்டர் ராஜ்லட்சுமி, காஷ்மீரில் பிடிபியுடன் நீங்கள் கூட்டணி அமைத்து ஆட்சியில் இருக்கிறீர்கள், இது ஏதோ ஒரு வகையில் ஒரு நெருடலை சந்திக்க வேண்டிய நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது? அதற்கு முன்னால் நம்ம நண்பர் இதயத்துலா சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்கிறோம். எப்போ பார்த்தாலும் நாங்கள் ரஷ்யாவை கேட்டு தான் எல்லாம் பண்ணுவோம், அவங்ககிட்ட தான் ஃப்ரெண்ட்ஷிப். அது கோர்பச்சேவ் இருக்க வரைக்கும் இருந்த ரஷ்யா வேறு, அப்போ இருந்த இந்தியாவுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வேறு. அதுக்கப்புறம் ரஷ்யா எப்படி ஆச்சு, நாங்கள் இவங்க யாரை சார்ந்திருந்தாங்க, அமெரிக்காவை கேட்டு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். குளோபலைசேஷன் ஏரால என்னென்ன நடந்தது, நீங்கள் பேசுவோம் நான் தலையிடலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏதாவது ஜம்மு காஷ்மீரில் ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கறது பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது. அதற்காக கொஞ்சம் ஒத்து வராத கட்சிகள் கூட அனுசரித்து போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. எல்லா இடங்கள்லையும் எல்லா கட்சிகளும் அனுசரித்து போகுதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்பி எதை எல்லா எம்பியும் எல்லாம் ஓட்டுக்கெல்லாம் சரியாக வராங்களான்னு அறுதி பெரும்பான்மை இருந்தால் கூட சிக்கல் இருக்குது. அதோ ஜனநாயகத்தில் இது ஒரு கடமை, ஒரு அரசு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ஒரு அரசு அமைக்கணுங்கிறது கடமை. அதில் வர கட்சிகள் அவங்களுடைய மினிமம் அஜெண்டாவை கொடுக்குறாங்கன்னு கருது. காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்டோட ஆட்சி சேர்ந்து அவங்களுடைய மினிமம் அஜெண்டாவை சேர்ந்துட்டு அவங்களோட சப்போர்ட்ல ஆட்சி அமைச்சாங்க, டிஎம்கேயோட சேர்ந்து அமைச்சாங்க. இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறது. ஆகையினால அது அந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து தனிப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு வந்து இருக்கிற ஒன்று ரெண்டு, அதாவது இருக்கிற அட்டாக் எல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா வித்திருந்து போச்சு. ஆனால் ஓப்பனாக ஒத்துக்கிறோம் இந்த அட்டாக் இருக்கு, இத்தனை ஊடுருவல் இருக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஸோ இந்த புள்ளி விவரங்கள் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அடுத்த அஜெண்டா எங்கே எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம பயங்கரவாதத்தை தடுக்கணுங்கிறத இன்டர்நேஷனல் லாபி இன்னைக்கு ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டெரரிசம் எங்கே இருந்து கிளம்பணும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பின்லேண்டர் ஒளிஞ்சிருந்த இடத்துலேருந்து நம்ம வந்து அவங்க பயங்கரவாதத்தை தடுக்கணுங்கிறது இன்டர்நேஷனல் அரெனால எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்து அந்த அந்த விஷயம் இன்னைக்கு இந்தியா கையில் இருக்கு. இந்தியா தான் அதை பக்குவமாக எடுத்து சொல்லணும். நீங்கள் சும்மா வாங்க பேசுங்க காஷ்மீர் பேசிட்டு போயிடுவோம்னா அது எப்பவுமே இருக்கிற வளவள கொல கொலான்னு போயிடும். அதே சமயத்தில் இன்னைக்கு அவர் அஜித் கூட அதை தான் சொல்லியிருக்காரு, இது சுற்றி சுற்றி வருகிறது, ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. அப்படி ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க விடக்கூடாது. இது ஒரு நேரத்தில் தீர்வு காணணுங்கிறதுல பாகிஸ்தான் நோக்கி நம்ம வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையை வைக்கிறோம். அந்த சிச்சுவேஷனில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் போது இதுதான் அஜெண்டா, வேற எதுவும் அஜெண்டா கிடையாதுங்கிறதுனால பேச்சுவார்த்தை முடிஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்த தடவை பேச்சுவார்த்தை நடத்துவோம், இல்லாட்டி அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம், என்ன மாதிரி நடக்குங்கிறது இது தீர்மானமான ஒரு வெளியுறவு கொள்கையாக நான் கொடுக்குறோம். அதை பயங்கர அவர் வெளியுறவு கொள்கையே சரியா இல்லைங்கிறாரு. பயங்கரவாதத்தை தடுக்க வேண்டும், இந்தியா பயங்கரவாதத்தால் எந்த மாதிரியும் கஷ்டப்படக்கூடாது என்பது ஒரு தீர்மானமான வெளியுறவு கொள்கையாக பாஜக அரசு வைக்கிறது. அது வந்து அடுத்த அண்டை நாடுகளையும் நாம காப்பாற்ற வேண்டும் என்பதும் நம்மளுடைய ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது. ஏன்னா சின்ன சின்ன நாடுகள் சுற்றி இருக்கிறது, பாகிஸ்தான் இருக்கிறது, ஸ்ரீலங்கா இருக்கிறது. அதனால இருங்க, நீங்க பேசும்போது தடையிடலாம். ஆகையினால இந்திய என்பது பயங்கரவாதம் இல்லாத அரசை கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். பக்கத்து நாடுகளுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அம்மா பேசுறதும் பத்திரிகை பேசுறதும் வித்தியாசம். பாகிஸ்தான் தான் ரத்து செய்தது, ராஜ்நாத் சிங் நீங்க ஒண்ணு செய்யல, அவர் ரத்து பண்ணிருக்கானு உங்களுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு. இந்த நிகழ்ச்சி இருக்கிறது கொண்டு பாகிஸ்தான் உடனான பேச்சுவார்த்தை ஏன் ரத்து செய்யப்பட்டது, அதுக்கு பின்னணி இந்தியா உறுதி காட்டியதா, இனி அமைதி எவ்வாறு ஏற்படும் என்பது பற்றிய கருத்தில் குறிப்பிக்காக டாக்டர் ராஜலட்சுமி திரு கல்கி பிரியம் தெரிவித்துள்ளார். மிக்க நன்றி. இத்துடன் எதிரும் புதிரும் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.